இளம் தலைர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. அங்கிரேசும் கே மித்ர சிந்தியானே சோடி ரஜ்தானி தி, அதாவது குவாலியரை நம்மளுடைய லட்சுமிபாய் கைப்பற்றின உடனே அந்த இடத்தினுடைய குவாலியருடைய மகாராஜாவான சிந்தியா அப்படின்றவர் என்ன பண்றாரு, அவருடைய ராஜ்தானி அவருடைய கேபிட்டலை விட்டுட்டு அவர் போயிடுறாரு. அவர் ஏற்கனவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கிரேசும் கே மித்ர, அவர் ஆங்கிலேயருடைய நண்பராக இருந்தாரு. குவாலியரை எப்ப நம்ம லட்சுமிபாய் கைப்பற்றினாங்களோ அவர் அந்த இடத்துல இருக்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போயிடுறாரு. நே சோடி ரஜ்தானி தி, मुंधेले हर भोलों के मुंह हमने सुनी कहानी थी, खूब लड़ी मर्दानी बहुतो झांसी वाली रानी थी। विजय मिली पर अंग्रेजों की फिर सेना घिर आई थी, अब के जनरल स्मिथ सन्मुख था, उसने मुंह की खाई थी। खाना और मंथरा सगियां रानी के संग आई थी, युद्ध क्षेत्र में उन दोनों ने भारी मार मचाई थी। விஜய் மிலி போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது, வெற்றியானது கிடைக்குது. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு விக்டரி தான், போன இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது. ஆனாலும் ஆங்கிலேயர்களும் விடல. பர் அங்கிரேசோ கி ஃபிர், திரும்பவும் ரிப்பீட்டடா அவங்க என்ன பண்றாங்க, சேனா கிர் ஆயிட்டு, கிர் அப்படின்னா சரௌண்ட், இவங்களை சுற்றி வளைத்து ஆங்கிலேயருடைய அவங்களுடைய ஆர்மியானது வந்துகிட்டே இருந்துச்சு. சேனா கிர் ஆயிட்டு. அப்பக்கே இப்பொழுது யாரு அவங்க எதிர்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்மித் சண்முக்குதா, சண்முக்குனா ஆப்போசிட். இப்ப ஜான்சி ராணிக்கு எதிரில் இருக்கிற ஆர்மி ட்ரூப்போட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்மித். உஸ்னே மூக்கி காயிட்டு, அவங்களும் என்ன ஆகப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கி காய் அப்படின்னா ஹார்கா மூக்கு, அவரையும் அவரும் வந்து தோற்கப்படுகிறார். ஜான்சி ராணி அவங்க அவர்கிட்டயும் வந்து வெற்றி பெறுறாங்க. உஸ்னே மூக்கி காயிட்டு. ஹானா அவர் மந்தரா சகியா ராணி கே சங்கு ஆயிட்டு. ஸோ ராணியினுடைய ஃப்ரெண்ட்ஸான கானா அப்புறம் மந்த்ரா அப்படி ரெண்டு பேரும் வந்து அவங்களும் நம்ம ஜான்சி ராணி கூட ஃபைட் பண்றதுக்காக பேட்டில் ஃபீல்டில் போர் புரியறதுக்காக வராங்க. யுத்த க்ஷேத்ரமே, அதாவது இந்த பேட்டில் ஃபீல்டில் உன் தோனோனே பாரி மார் மச்சாயித்தி, பாரி அப்படின்னா ரொம்ப ஹெவியாக, அவங்களால முடிந்த வரைக்கும் ரொம்ப ஹெவியாக அவங்களும் மார் மச்சாயித்தி, அவங்களும் எல்லாரையுமே அடிச்சு போர்க்களத்தில் வெற்றியை வந்து ஈட்டுறாங்க. பர் பீச்சே குரோஜ் ஆகையா, ஹாய் கிரி அப் ராணி தி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் வெற்றி பண்ணிட்டே வந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ல யார் வராங்க அப்படின்னா ஹுரோஜ் அப்படின்றவர் வராரு. ஹுரோஜ் ஆகையா ஹாய் கிரி அப் ராணி தி. இப்போ ராணி என்ன பண்றாங்க, அவங்களால முடியாம அவங்க தரையில விழுந்துடுறாங்க. முந்தேலே ஹர் போலோ கேமோ அம்னே சுனிதா ராணி தி, கூப் லடி மர்தானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி, தோ பி ராணி மார் காட்டுக்கர் ஜல்தி பனி சைனக்கே பார். किंतु सामने नाला आया था यह संकट विषम अपार, घोड़ा अठा नया घोड़ा था, इतने में आ गए सवार, रानी एक शत्रु बहुतेरे होने लगे वार पर वार। ஸோ கீழே விழுந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, தோபி ராணி மார் காட்டுக்கர், கீழே விழுந்தாலும் அவங்க எழுந்து நல்லா போராடுறாங்க எல்லாருக்கூடியும். அந்த போர்ல வந்து அவங்களால முடிந்த வரைக்கும் ரொம்பவே அவங்க போராடுறாங்க. மார் காட்டுக்கர் ஜல்தி பனி சைனை கேப்பார், அங்க இருக்கிற ஆர்மி இருக்கிற எல்லாரையுமே நல்லா அடிச்சு, அதாவது போர்ல எல்லாருக்கிட்டையுமே வெற்றி பெற்று சைனை கேப்பார், அந்த ஆர்மியும் கடந்து பார் அப்படின்னா கடந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் என்ன நடக்குது பாருங்க, கிந்து அப்படின்னா பட், இருந்தாலும் சாம்னே நாலா ஆயா, நாலானா ஒரு டிச் மாதிரி ஒரு கால்வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிந்து சாம்னே நாலா ஆயா தாயகு சங்கட் விஷம் அப்பார், அப்பார் சங்கட் விஷம்னா ஒரு இந்த நாலா வந்தது இல்லையா, இந்த விஷயமானது ரொம்பவே ஒரு சங்கடமான சகிக்க முடியாத ஒரு விஷயம். கிந்து சாம்னே நாலா ஆயா தாயகு சங்கட் விஷம் அப்பார், கோடா அட்டா நயா கோடா தா. ஸோ இது புதிய புதிய குதிரை இல்லையா, ஃபர்ஸ்ட் இருந்த அவங்களுடைய குதிரை வந்து ஃபர்ஸ்டே இறந்துடுச்சு. இது புதிய குதிரை அப்படின்றதுனால அது என்ன பண்ணுது, அந்த நாளா அந்த கால்வாயில அதை கடக்க முடியாம அது அட்டா அங்கேயே ரொம்ப ஸ்டெப்னா நின்றுடுச்சு. கோடா அட்டா நயா கோடா தா இத்தனையுமே ஆகையே சவாரி, இவ்வளவு தூரம் அது என்ன பண்ண சவாரி செஞ்சு வந்துடுச்சு, ஆனா இந்த நாளாவை அதால கடக்க முடியாததுனால அது அங்கேயே அட்டா ஸ்டெப்னா நின்றுடுச்சு. ராணி ஏக் சத்ரு பகுதேரே ஹோனேலகே வார் பர்வார், ராணி ஒரே ஒருத்தனான சத்ருக்கள் இனிமே எத்தனை பேரு, பகுதேரே ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, மெனின்னு அர்த்தம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹோனேலகே வார் பர்வார், இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க எல்லாரையும் வந்து அவங்க வார் பண்ணிட்டே தான் இருக்காங்க. காயல் ஹோக்கர் கிரி சிங்கனி
उसे वीर घड़ी फानी थी सो रोम्बो मुडियाम कड़सील अवंग एन्ना पन्रांग अवंग पातीना घायल होकर घायल ना वूंड नर्तों रोम्बोम अडिपट्टा अवंग गिरी सिंहनी सिंहनी अभिना उर लायन पेन सिंगत्त वन्दी इंगे उदारनमा सोल्रांग इवलो दूरं एत्तने पेर अवंग वंदु पोर पुरिंदी वेट्री पेट्रांग लिया अदनाल उर पेन सिंगत्ते उंगलुक्कु उदारनमा सोल्रांग घायल होकर गिरी सिंहनी उसे वीर घड़ी फानी थी वीर घड़ी अभिना वीर मरणम अडेयरांग उसे वीर घड़ी फानी थी बुंदेले हर भोलों के मुंह हमने सुनी कहानी थी खूब लड़ी मर्दानी बहुतो झांसी वाली रानी थी रानी गई सितार चिधा अब उसकी दिव्य सवारी थी मिला तेज से तेज तेज की वह सच्ची अधिकारी थी अभी उम्र कुल 23 की थी मनुष्य नहीं अवधारी थी हमको जीवित करने आई भन स्वतंत्र था नारी थी रानी घई सितारी पेन पंडा रानी मरणम अड़ेरांग चिधा अब उसकी दिव्य सवारी थी चिधा अब ना डेड बॉडी अंदर इरंद उड़ल आनंद इप एन्ना पन्नदे अब उसकी दिव्य सवारी अदा दिव्य मन और पुनीत मन और सवारी पोगदे मिला तेज से तेज तेज की वह सच्ची अधिकारी थी सो मिला तेज से तेज अवंगलुडैय करेजियस ब्रेवरी अवंगलुडैय धैर्यत्तिनाल अवंग एन्ना पन्रांग तोरंद पोराडी तेज से तेज रोम्बवुम वेगमाग तेज की वह सच्ची அதிகாரி தி ரொம்பவும் வேகமாக போராடி அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய உண்மையான அதிகாரத்தை அவங்க பெறுறாங்க அபி உமர் குல் தேஹிஸ் கிதி இப்போ அவங்களுடைய வயது என்ன அப்படி பாத்தீங்களா போர் புரிந்து இறக்கும் போது அவங்களுடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா தேஹிஸ் 23 தான் அபி உமர் குல் தேஹிஸ் கிதி மனுஷனகி அவதாரி தி அவங்க வந்து ஒரு மனிதர் கிடையாது அவங்க ஒரு ஒரு தெய்வத்தின் அவதாரமாவே கருதப்படுறாங்க அவங்க ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் காட் சோ தெய்வத்தின் ஒரு அவதாரமே கருதப்படுறாங்க ரொம்ப வயசு கம்மியா இருந்தாலும் என்ன பண்றாங்க தைரியமா எதிரில கூட போராடி நம்மளுடைய நாட்டை வந்து அவங்க மீட்டு மீட்டு தந்தாங்க இல்லையா हमको जीवित करने आई நம்மள வாழ்றதுக்காக இந்த பூமியில உதித்தவங்க அவங்க நம்ம மக்களாகிய நம்ம எல்லாம் நிம்மதியா வாழ்றதுக்காக இந்த பூமியில உதித்த ஒரு அவதாரம் தான் அவங்க हमको जीवित करने आई भन சுதந்திரதா நம்மளுக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க நாரிதி அவங்க ஒரு பெண்மணி நம்மளுக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த பெண்மணி அவர்கள் दिखा गई पथ सिखा गई हमको जो सीख सिखानी थी दिखा गई पथ पत्ना रूट और नल्ले वाली नमले में काम चांगे दिखा गई पथ सिखा गई हमको जो सीख सिखाना सिखानी थी नमले कला इन्ना कच्चू कुड़ता है सिखा सिखा अभी ना नमले लर्न पढ़ रहे हैं नमले इन्ना लर्न पढ़ने की तो आगे की तो अभी ना जो सीख सिखानी थी नमले इन्ना कच्चू कुल्ला बैंड मा आधा नमले आगे की तो कच्चू कुटो आधा उधर धैर्य मा वान रनो इलार्क में धैर्य खरेजी सब इन तो रोम्बो मुख्य मानो वो पंड अभी इलार्क की टीम मेरे को नमले के तेवे यार पर सुधंद्र नमले के तेवे अपन नमले इन्ना पढ़नो यदि लोग को पोरा इधर में ये ना वो विषय तो नमले चैलेंजिंग फेस पढ़नो अब डीन रोर पार्ट नमले के कच्चू कुट जंगा पोना बुंदेले हर भोलों के मुंह हमने सुनी कहानी थी खूब लड़ी मर्दानी बहुतो झांसी वाली रानी थी झावो रानी याद रखेंगे हम कृतज्ञ भारतवासी यह तेरा बलिदान जगावेगा स्वतंत्र का अविनाशी होवे चुप इतिहास लगे सच्चाई को चाहे फांसी हो मधमाई विजय मिठा दे घोलों से चाहे झांसी झावो रानी அதாவது இறந்து போன நீங்க இப்ப என்ன பண்ணுங்க நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போயிட்டு வாங்க ஜாவோ ராணி யாத் ரக்கேங்க நாங்க என்ன பண்ணுவோம் பாரதவாசியாகிய நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை எப்பயுமே எங்க ஞாபகத்துல வச்சுக்குவோம் ஹம் கிருதஞ்ஞ கிருதஞ்ஞ அப்படின்னா ரொம்ப டியூட்டிஃபுல் ரொம்ப நன்றி உடைய பாரதவாசிகள் நாங்கள் ஜாவோ ராணி யாத் ரக்கேங்க ஹம் கிருதஞ்ஞ பாரதவாசி यह तेरा बलिदान सो இந்த உனுடைய சாக்ரிஃபைஸ் நீ எவ்வளவு உனே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்ட இல்ல லட்சுமி பாய் அவங்களே தங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க यह तेरा बलिदान ஜகாவேகா அது என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்வதந்திரதா அவினாசி அவினாசினா அழிக்க முடியாத அந்த ஸ்வதந்திர உணவை எங்களுக்குள்ள எழுப்பிடுச்சு यह तेरा बलिदान ஜகாவேங்கா ஸ்வதந்திரதா அவினாசி ஹோவே சுப் இதிஹாஸ் லகே சச்சாயி கோ சாஹே ஃபான்சி ஹோவே சுப் இதிஹாஸ் அது இதிஹாசம் அதாவது ஹிஸ்டரியானது சைலண்டா இருந்துடலாம் அமைதியா இருந்து விடலாம் லகே சச்சாயி கோ சாஹே ஃபான்சி அதாவது உண்மைகளை வந்து
கான்செப்ட்னா தூக்கில போடுறது. சோ உண்மைகளை வந்து அவங்க மறைத்து விடலாம், சோ ஹிஸ்டரி வந்து சைலண்டா இருந்துடலாம், உண்மைகளை மறைச்சிடலாம். ஆனா என்ன நடந்துச்சு உண்மையிலேயே, ஹோம் அது மாயை விதையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மிட்டாதே கோலோ, மிட்டாதேனா எரேஸ் பண்றது, கோலோ அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பிரிட்டிஷ்காரர்களே நம்ம எரேஸ் பண்ணிட்டோம், அழித்து விட்டோம். மிட்டாதே கோலோசே சாஹே ஜான்சி, சோ அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய ஜான்சியை நம்ம மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தேரா ஸ்மாரக் தூஹி ஹோகி, ஸ்மாரக் அப்படின்னா மெம்மரி, உங்களுடைய ஞாபகங்கள்ல வந்து வேற யாரும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, உங்களுடைய ஞாபகங்கள் எப்பயுமே எங்களுக்கு இருக்கும். தேரா ஸ்மாரக் தூஹி ஹோங்கி தூ குத் அமித் நிஷானிதி, அமித் அப்படின்னா வந்து ஒரு அழிக்க முடியாத, நிஷானினா சொத்து, நீங்க எப்பயுமே எங்களுடைய அழிக்க முடியாத ஒரு சொத்து அப்படின்னு ஜான்சி ராணியே இவங்க சொல்றாங்க. புந்தேலே ஹர் போலோங்கேமோ ஹம்னே சுனி கஹானி தி கூப் லடி மருதானி வகுத்தோ ஜான்சி வாலி ராணி தி. ஸோ போர் புரியிற அந்த ஹர் ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்ற அவங்களோட வாயிலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜான்சி ராணியோட கதையை நம்ம கேட்டோம். ஜான்சி ராணி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூப் லடி அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே நல்லா போர் புரியுவாங்க. மருதானி வகுத்தோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மேன் மாதிரி, ஒரு ஆண்மகன், புருஷ், ஆண்மகனுடைய கோலம் பூண்டு, அதே மாதிரி ஒரு ஆண்மகன் எப்படி சண்டை போடுவாரோ அந்த மாதிரி போர்க்களத்துல சண்டை போட்டு மருதானி வகுத்து ஜான்சி வாலி ராணி தி, அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ஜான்சி வாலி ராணி தான் அப்படின்னு சொல்லி இந்த போயமும் அவங்க முடிக்கிறாங்க. சில்ட்ரன் இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பயோகிராபி. ஜான்சி ராணியோட கதை வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. சோ அந்த ஜான்சி ராணியோட கதையை ரொம்பவே ஒரு போயம் வாயிலாக அழகா சொன்னாங்க. நீங்களும் படிச்சு என்ஜாய் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஹிஸ்டரி நம்மளுக்கு. தேங்க்யூ சில்ட்ரன்.